பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சங்கம் அமைத்ததற்காக அவரை வந்து குற்றம் சாட்டி அவரை வந்து ராஜினாமா செய்ய வைத்தது. ஆனா எஸ் வி சேகரியோ எச் ராஜாவோ என்ன பேசினாலும் அவரை கைது செய்வதில்லை. ஊடகத்துறையினை மிரட்டும் கருத்து சுழத்தை நசுக்கும் காவி பாசிசத்தை கண்டித்து இங்கு மக்கள் அதிகாரம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, திராவிட விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் திராவிடக் கழகம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசு இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் நடு தெருவில் நிறுத்தப்பட்டிருக்காங்க, பல பேர் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத இந்த அரசு மக்களுக்காக, மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களை கைது செய்வது, சிறையில் அடைப்பது, ஊப்பா சட்டத்தில் போடுவது, இப்படி ஒரு அடக்குமுறையை, ஃபாசிச அடக்குமுறையை ஏவி கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு வரவராவ், தொடர் வரவராவ், ஆனந்த் தெல்டும்டே போன்ற 11 சமூக செயல்பாட்டாளர்களை, எந்தவித குற்றமும் இழைக்காத அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. 80 வயதிற்கும் மேற்பட்ட தொடர் வரவராவ் போராடக்கூடிய மக்களுக்காக அரணாக இருந்தவர், கவிஞர், செயல்பாட்டாளர், மற்ற அனைவரும் அப்படித்தான். ஆனால் எந்தவித குற்றம் இழைக்காதவர்களை ஒரு லேப்டாப்பை எடுத்தால் போதும், இல்லை ஒரு கடிதத்தை வைத்து பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டி கைது செய்து சிறையில் அடைத்து இன்னைக்கு கொரோனா வந்த பிறகும் ஜாமீன் தராமல் ஒரு கொடூர ஃபாசிச அடக்குமுறையை இந்த அரசு ஏவி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்படி மக்களுக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்களை, தனக்கு சார்பாக இல்லாதவர்களை வேலையை விட்டு துரத்துவது அப்படிங்கிற வேலையை செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹசீஃப் முகமது அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் News 18 இருந்த அவரை, பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சங்கம் அமைத்ததற்காக அவரை வந்து குற்றம் சாட்டி அவரை வந்து ராஜினாமா செய்ய வைத்தது. இப்படி தொடர்ச்சியாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டி வேலையை விட்டு அனுப்புவது அப்படிங்கிற வேலையை செஞ்சிட்ருக்கு. இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்க விஷயம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சியில் போராடிய இஸ்லாமியர்களை கைது செய்த அனைவரையும் விடுதலை செய்யணும்னு சொல்கிறோம். கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த தோழர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கு. இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த அரசு சொல்லுது. மக்கள் எந்த பிரச்சனையும் பார்க்கல, அவர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கு. ஆனால் எஸ் வி சேகரியோ எச் ராஜாவோ என்ன பேசினாலும் அவர்களை கைது செய்வதில்லை. இப்படி ஒருதலை பட்சமாக போராடக்கூடியவர்களையும் போராடக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் கைது செய்வது என்பதை இந்த அரசு ஒரு ஃபாசிச நடவடிக்கையாக தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கு. கருப்ப கூட்ட தோழர்களை உடனடியாக விடுதலை செய்யணும், அவர்கள் மீது போட்ட குண்டர் சட்டத்தை தடை செய்யணுன்ற அடிப்படையிலும் இந்த போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறோம். அமிர்தா மக்கள் அதிகாரம், சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர். நன்றி. உரிய அடிப்பு